தமிழ் நலம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் மலச்சிக்கலுக்கு ஏற்கனவே முத்திரைகள் மூலமாக எப்படி சரி செய்கிறதுங்கிறதும் வர்ம புள்ளிகள் மூலியமாக எப்படி சரி செய்யுங்கிறத பார்த்தோம். இப்போ வீட்டில் உள்ள மூலிகை பொருட்களை வச்சு நம்ம மலச்சிக்கலை எப்படி எளிமையாக போக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இதில் நான்கு மூலிகை பொருட்கள் நம்மளுக்கு பயன்படுது. ஒன்று நிலாவரை. இது நிலாவரை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், எல்லா கடையிலும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அந்த நிலாவரை பொடி 50 கிராம் வாங்கிக்கிங்க. அடுத்தது கடுக்காய் பொடி. இந்த கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வீட்டில் ஓமம் இருக்கும், சீரகம் இருக்கும். இந்த ஓமம் ஒரு 50 கிராமும் சீரகம் ஒரு 50 கிராமும் வாங்கி அந்த ஓமத்தையும் சீரகத்தையும் பொன்னிறமாக லேசாக வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி அதை இந்த நிலாவரை பொடி கடுக்காய் பொடியுடன் நல்லா கலந்து ஒரு கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னரில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. தினசரி தூங்கும் படுக்க போகும் பொழுது ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நல்ல சூடான தண்ணியில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதை குடித்து வந்தீங்கன்னா உடம்பு மலம் இலகி மலம் எளிமையாக வெளியேறும். இதில் நம்ம கடுக்காய் பொடி நிலாவரை பொடி இது தனித்தனியாக சேர்த்துறோம். இதில் கடுக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான மனம் கொண்டு தன்மை கொண்ட அந்த கடுக்காய் பொடியை நாம் மலம் இலக்கியாக பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதில் கடுக்காய் பொடியை மட்டும் பயன்படுத்தி இரவு வந்து கடுக்காய் பொடியை மட்டும் வெந்நீரில் கலந்து குடித்து மலம் இழக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கடுக்காய் பொடியுடன் நிலாவரை பொடி, நிலாவரை பொடி வந்து மலம் எப்பேற்பட்ட இறுகிய மலகமாக இருந்தாலும் அதை வெளியேற்றுறதுக்கு இந்த நிலாவரை பொடி நல்லா பயன்படும். மூன்றாவதாக ஓமம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா அந்த மலம் இறுகி போய் அந்த அதனால் ஏற்படக்கூடிய வாயு உபத்திரவங்களை போக்குறதுக்கு இந்த ஓமம் அருமையாக பயன்படுத்த சப்போர்ட் பண்ணும். நான்காவதாக உள்ள பொருள் சீரகம். சீரகம்னா என்ன? சீரகம்னா என்ன? உடலை சீராக வைத்து கொள்வது. இந்த அகம்னா இது உடல், சீர் அகம் அப்படிங்கிறது தான் நம்ம சீரகம் சொல்கிறோம். இந்த சீரகம் இந்த உடலை இயல்பாக வைத்துக்கொள்ள சீராக வைத்துக்கொள்வதாக தான் அந்த சீரகம். இந்த உடல் இந்த சீரகம் இதில் இறையிறதுனால என்னாகுன்னா இந்த உடம்புல மலச்சிக்கல் இல்லாமல் சீராக வைத்துக்கொள்வதற்காக இது நம்மளுக்கு நல்ல உதவி பெறுது. அப்போ நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய நான்கு பொருள் நிலாவரை பொடி 50 கிராம், கடுக்காய் பொடி 50 கிராம், ஓமம் 50 கிராம், சீரகம் 50 கிராம். இந்த நான்கையும் சரிவீதத்தில் எடுத்து நம்ம சீரகத்தையும் ஓமத்தையும் மட்டும் தனியாக நல்லபடியாக வறுத்து நம்ம கருகாமல் பொன்னிறம் மட்டும் வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த நிலாவரை பொடி கடுக்காய் பொடியுடன் கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு அதை தினசரி இரவு படுக்க போகும் பொழுது அதை வெந்நீரில் கலந்து குடித்து மலச்சிக்கலாம் இல்லாமல் வாழ்க்கை வாழ எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயன் கிடைக்கும் பயன் தரும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோக்களை மேலும் தொடர்ந்து பார்க்க தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.